Hi guys, in this video, we are OnePlus 8T mobile. We are officially launching this phone. This phone is a very good phone. இந்த 65 வாட்ஸ் சார்ஜர் வந்து இதுல புதுசா இன்குளூட் பண்ணிருக்காங்கல்ல அதுல மேஜர் இம்ப்ரூவ்மென்ட் நிறையவே இருக்கு ஏனா இதுவரைக்கும் லான்ச் ஆன OnePlus மொபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல உள்ள சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணா மட்டும்தான் ஸ்பீடா ஏறும் அதே மாதிரி OnePlus கொடுக்கிற சார்ஜரை வேற எந்த போனுக்கு யூஸ் பண்ணாலும் 10 வாட்ஸ்ல அவுட்புட் தான் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிருக்காங்க இந்த OnePlus 8T So, அதெல்லாம் பாத்தீங்கன்னா விரிவா பாப்போம் சோ வீடியோவை கண்டினியூஸா பாருங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க மேற்கொண்டு இது போன்ற வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த 80 மொபைல பாத்தீங்கனா ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க ஒன்னு 43000 ரூபாய் இன்னொன்னு 46000 ரூபாய் 43000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன ஸ்டோரேஜ் கிடைக்கும்னு பாத்தீங்கனா 8GB RAM 128GB கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்கும் அந்த 46000 ரூபாய் வேரியன்ட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கனா 12GB கான RAM 256GB கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்குது இந்த ரெண்டு ஃபோன் மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது ஸோ வாங்கும் போதே உங்கள் டே டு டே லைஃப்பில் மெமரி ஆப்ஷன்ஸ் வந்து இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வாங்க ஏன்னா மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடிடிஆர் 4X ரேம் யூஸ் பண்ணிங்க ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் அந்த பேக்ரவுண்டில் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக பேக்ரவுண்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கும்போது யூஎஃப் 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா கேபிளை போட்டு அட் சைமெண்டிஸாக சார்ஜ் வரும் பார்த்தீங்களா அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் அப்புறம் உங்கள் ஓடிஜி கேபிள் மூலயமா எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்க்கு 1TB 2TB ஆர்டிஸ்க்கு கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷன்ஸில் இதில் இருக்குது இதே ஆப்ஷன்ஸ் OnePlus 8 மற்றும் 8 ப்ரோ அப்புறம் 7T மொபைலில் கூட இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இது வந்து கண்டினியூஸாக இந்த 8T-லையும் கொடுத்துருக்காங்க அடுத்து முக்கியமான விஷயமான அந்த சார்ஜரை பற்றி வருவோம் 65 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டேட்டா கேபிள் வழக்கம் போல் யூஎஸ்பி டு டைப் சி வரல டைப் சி டு டைப் சி இது வந்து PD சப்போர்ட்டட் சார்ஜர் பிடின்னு சொல்லி அதாவது பவர் டெலிவரின்னு சொல்லுவாங்க இதுக்கான பிரத்யேகமான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் டாப் டு பாட்டம் பிடினா என்ன இது என்னென்ன பயன்லாம் தரும்னு ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் தரேன் மேலே கார்டும் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிடி ஆப்ஷனோட இந்த சார்ஜர் கொடுத்துருக்கீங்களா என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 65 வாட்ஸ் சார்ஜரை வச்சு இந்த OnePlus 8T மொபைலில் பார்த்தீங்கன்னா 4500 இமேஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதை சார்ஜ் பண்ண வெறும் 35 நிமிஷத்தில் 0 to 100 வந்து சார்ஜ் பண்ணிட முடியும் இன்கேஸ் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க சார்ஜரை மறந்து வச்சுட்டீங்கப்பா இப்போ இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணணும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இது முன்னாடி வரைக்கும் OnePlus மொபைல் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ண மட்டும்தான் குயிக்காயிரும் மற்ற சார்ஜெல்லாம் போட்டால் 10 வாட்ஸில் திருட்டா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும் ஆனால் இந்த வட்டம் அப்படி கிடையாது பிடி டெக்னாலஜி இருக்கிறனால நீங்கள் ஷோமியோட குவால்காம் சர்டிஃபைட் சார்ஜராக இருக்கட்டும் இல்லை ரியல்மியோட சார்ஜராக இருக்கணும் நார்மல் 18 வாட்ஸ் சார்ஜரை வச்சு கூட உங்கள் ஃபோனை 18 வாட்ஸ் ஸ்பீடில் சார்ஜ் பண்ண முடியும் இதே இது ரெட்மியோட 27 வாட்ஸ் இல்லை 33 வாட்ஸ் சார்ஜர் வச்சுருக்கீங்கன்னா 33 வாட்ஸுக்கான ஸ்பீடாக உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணி 33 வாட்ஸ்னால் இப்போ OnePlus 7T 8 கூட 30 வாட்ஸ் சார்ஜர் தான் ஸோ 33 வாட்ஸ் சார்ஜர் வச்சு இந்த OnePlus 8T மொபைலை சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 55 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும் இது ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி அந்த 65 வாட்ஸ் சார்ஜரை வச்சு உங்களோட ரெட்மி ஃபோன் இல்லை ரியல்மி ஃபோனை சார்ஜ் பண்ணால் கூட அந்த ஃபோனோட ஹை கெப்பாசிட்டி இப்போ ரெட்மி ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸு 33 வாட்ஸ் அந்த குவால்காம் சார்ஜர் இல்லை இந்த OnePlus 8T சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 33 வாட்ஸ் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும் இது என்ன விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிடி சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களோட லேப்டாப் இப்போ லான்ச் ஆகிற எல்லா லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா டைப் சி பிடி சப்போர்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிற டைப் சி போர்ட் உள்ள லேப்டாப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த 65 வாட்ஸ் சார்ஜரை வச்சு உங்கள் லேப்டாப்பையே சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுதான் இந்த பவர் டெலிவரியோட மிகப்பெரிய அட்வான்டேஜே ஸோ அந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த 8T மொபைலோட கொண்டு வந்திருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் 8T ப்ரோ அடுத்து லான்ச் ஆகிற எல்லா OnePlus டிவைஸ்லையும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்றது நிச்சயமாயிருச்சு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் இல்லை பிராண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 65 வாட்ஸ் சார்ஜரை வச்சு உங்களால் 0 to 100 35 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிட முடியும் இது ஹைலைட் பண்ணி காட்டுறது ஆனால் அது கூட எனக்கு பெருசாக தெரியல இத்தனை கனெக்டிவிட்டி ஆப்ஷனு இத்தனை யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது ஒரு சார்ஜரை வச்சு உங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஃபோனையும் ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிட முடியும் ஸோ அந்த இதுக்கு மிகப்பெரிய தம்ஸ்அப் அடுத்ததாக இந்த ஃபோனில் பெரிதும் அவங்க பிராண்ட் சைடுந்து ப்ரொமோட் பண்ண விஷயம் என்னென்னா அல்ட்ரா ஸ்மூத்து வேறு லெவலில் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாங்க
OnePlus 8 la pathina normal 90 Hz kana refresh rate da irundhuchu indha phone la pathina 120 Hz kana refresh rate vandu kuduthirukanga adu mattum illama idu vandu pathina 6.6 inch full HD plus AMOLED display ana OnePlus 8 Pro la irukkira maari quad HD display kadaiyadhu idu vandu full HD display da so and vidathile 8 pro compare panna konja compromise pannirukanga innoru or compromise enna na OnePlus 8 la pathina ungalku curved display va irukum nalla side la pathina display vandu curve va irukum idhu vandu pathina OnePlus 7T mobile la irundha mari romba flat ana display neriya pethuk flat ana display dhan pidikku ena and curved display la or movie paakuram appadina mele ingili white color la glare adikum appadi display mele enna da adu appadina ana flat display la irukumbodhu so and movie experience vandu innoju nalla irukku idhu vandu ennoda opinion unga ellathukku nalla premium ah irukum new look ah irukum கவு டிஸ்பிளேஸில் பேத்துக்கு பிடிக்கும் எனக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது தான் பிடிக்கும் இன்னொரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே எனக்கு பிடிக்கிற காரணம் என்னென்னா அதுக்கு டெம்பர் ஓட்டுறதுக்குள்ளே போதும் போதும் நான் இருங்க ஏன்னா எப்படி டெம்பர் ஒன்றாலும் சைடில் பபுள்ஸ் ஆயிரும் இல்லை அதுக்கான டெம்பர் கிளாஸ்னால் அதோட டெம்பர் கிளாஸ் வேல்யூ 550 ரூபா 600 ரூபா சொல்லுவாங்க யூவி கிளாஸ்னு அதுமே லைட்டாக கீழேங்கிட்ட சிடிச்சா கூட பேர்ந்துட்டு வந்துடும் ஸோ அதுக்கு டெம்பரே மாதத்துக்கு 1000 ரூபா செலவு பண்ணணும் அதனாலே எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இப்போ வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் நாச்சு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு கார்னரில் ஸோ நீங்கள் கேம் விளாடும் போது மூவிஸ் பார்க்கும்போது இந்த தம்பு கீழே வந்து டாட் நாச் மறந்து ஸோ உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளேல கிடைக்கும் அடுத்த மெயினான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உள்ள கேமரா ஆப்ஷன்ஸ் ஸோ இதுலேயும் 48 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 16 MP செல்ஃபி கேமரா ஒன் ப்ளஸ் 60 பார்த்தீங்கன்னா அதே 16 MP கேமரா தான் இந்த ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ அப்புறம் 8 ப்ரோ இப்போ 8லேயும் அதே 16 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் 32 மாற்றிருக்கலாம் ஒன் ப்ளஸ் நாடில் கொடுத்த மாதிரி ஓகே 16 வந்து குறை சொல்லிட முடியாது அடுத்து பேக்கில் நான் சொன்னேன் இல்லையா 48 MP ப்ரைமரி சென்சார் அதில் ஓஎஸ் மற்றும் இஎஸ் ரெண்டு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ஸ்டேபிளாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கும் அடுத்து ஒய்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 16 MP அப்புறம் வந்து 5 MP மேக்ரோ சென்சார் எப்பி 2 இருந்து இப்போ 5 அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னொரு 2 MP டெப் சென்சார் கொடுக்க அது பார்த்தீங்களா மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க இது எதுக்காண்டி அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நிறைய டீட்டெயில்ஸை வந்து நேச்சுரலாக பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மோனோக்ரோம் சென்சார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெப்த்துக்கு பதிலாக இது புதுசாக கொடுத்து சரி புதுசாக ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறக்காண்டி கொடுத்தாங்களான்னு தெரில ஆனால் அதுவுமே எனக்கு தெரிஞ்சு யூஸ்லெஸ்னால் ஏன்னா ஃபில்டரில் ஸ்னாப்சீடு பிக்சார்டே பார்த்திங்கன்னா சூப்பரான பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண முடியும் இதை கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு 2x ஆப்டிக்கல் ஜூமு இல்லை 5x ஆப்டிக்கல் ஜூம் வந்து டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்கலாம் அதை கொடுக்காம விட்டாங்க அடுத்து இந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னன்னா வீடியோ எடுக்கும் போதே உங்களால் பொக்கே வீடியோ எடுக்க முடியுது ஆல்ரெடி ரியல்மி ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் கொண்டு வந்தாங்க இப்போ ஆக்சிஜன் ஓஎஸ் லெவல் மூலயமா இந்த 80 மொபைலை ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேக்ரவுண்டு வீடியோ பிளரிங் வந்து கூடிய சீக்கிரம் ஆக்சிஜன் ஓஎஸ் லெவல் ஆகும்போது இந்த 7 சீரீஸ்க்கும் 8 சீரீஸுக்கும் வந்து அப்டேட்டில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஆல்ரெடி பீட்டா வெர்ஷன் வந்து லான்ச் ஆகிடுச்சு அஃபிஷியலாக ஸ்டேபிள் வெர்ஷன் வரும்போது இந்த வீடியோ பிளரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் 8 மற்றும் 7 சீரீஸுக்கும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்தோடனே நான் அதை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்கிறேன் அடுத்ததாக வீடியோ எடுக்கும்போது உங்களால் நைட் மோடில் வீடியோ எடுக்க முடியுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் நிறையா ரிவ்யூ வீடியோலாம் பார்த்தேன் நிறையா பேர் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அவுட்புட்டு நார்மல் வீடியோக்கும் நைட் மோடு எனேபிள் பண்ணி வீடியோ எடுக்கும்போது அந்த பிரைட்னஸ் லெவலு அந்த ஷேடோவில் இருக்க டீட்டெயில்ஸும் நல்லாவே கேப்சர் பண்ணி வருது அதே மாதிரி நைட் மோட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற சொல்கிறாங்க ஃபோட்டோஸ் வரைக்கும் ஸோ ஓஎஸ் இருக்கனால ஷேக் இல்லாத இமேஜஸ் வந்து உங்களால் அவுட்புட்டில் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வழக்கம் போல் தான் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது டைப் சி தான் டைப் சியில் நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி ப்ளூடூத் வயர்லெஸ் ஹெட்செட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நாடு யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரூலி வயர்லெஸ் ஹெட்செட் லான்ச் பண்ணாங்க இப்போ இந்த ஃபோன் லான்ச் பண்ணவும் பார்த்தீங்கன்னா ஒரு TWS வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பேஸ் எடிஷன் சொல்லி ஸோ கண்டிப்பாக நம்மளை ஒரு ஹெட்செட்டும் ஃபோனோட சேர்ந்து வாங்க வச்சுன்ற பிளானில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு என்னன்னு தெரில அது போக பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர் இருக்குது கீழே உள்ள ஸ்பீக்கரும் சரி ஏர் பீஸும் சரி உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கராக ரியாக்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் வந்து எந்த ஒரு விதமான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு IP68 ரேட்டிங் அந்த மாதிரி ரேட்டிங் எதுவும் கொடுக்கல இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் தண்ணி வந்து டம்ளர்லேருந்து கொட்டி வச்சு மலையில் வந்து நனைஞ்சிச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஐபி ரேட்டிங்கை வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை இப்போ பேட்டரி சைஸ்னு பார்க்கும்போது 4300 இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒன் ப்ளஸ் 8 கம்பேர் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் 70 கம்பேர் பண்ணும்போது 3800 அது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தான் இப்போ ஒன் ப்ளஸ் 8 இந்த 80 என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த கவு டிஸ்பிளே
கிடையாது, ஃப்ளாட் டிஸ்பிளே. அப்புறம் வந்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 30 வாட்ஸ்லேருந்து 65 வாட்ஸு. அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 200 இமேஜ் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேமராவில் பார்த்திங்கன்னா அந்த நைட் மோட் வீடியோ, அந்த பிளரிங் வீடியோ, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாஃப்ட்வேர் மூலியமாக கொண்டு வந்தால் தான் அடுத்த அப்டேட்டில் OnePlus 8 அஃபிஷியலாக வந்துடும். இப்போ ரன் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் லெவலில், அதே மாதிரி ஆண்ட்ராய்டு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரண்ட்டில் ஓகே நல்லா இருக்குது, பேக்கில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஏ சீரீஸ் மாதிரியே இருக்குது, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கேமரா கட் அவுட்ஸு. இருந்தாலும் இந்த 8 வாங்கினவங்க தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன், ஏன்டாடே இப்போ தான்டா வாங்கினேன், அதுக்குள்ளே 80 கொடுத்து என்னைய இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி புலம்புவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 8 வாங்கணும் முடிவு பண்ணியிருந்தவங்க இந்த 80 போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், ஏன்னா 5G கனெக்டிவிட்டி, நல்ல ப்ராசஸர், நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீடு உள்ள சார்ஜர், இந்த சார்ஜர் வச்சு எல்லா டிவைஸையும் சார்ஜ் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கும்போது 43,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. மேபி இந்த தீபாவளி அதெல்லாம் வந்துச்சுன்னா 41,000 ரூபா இல்லை 40,000 ரூபாய்க்கு கூட இந்த ஃபோன் கிடைக்க நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.